வணக்கம், இது சமூகம் டிவியின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தோனேசியாவில் நடுக்கடலில் தீப்பிடித்த கப்பல். வியட்நாமில் அதிவீரிய கொரோனா வைரஸ் கண்டுபிடிப்பு. டொரண்டோவில் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் பலி. காஷ்மீரில் ஆற்றுக்குள் பாய்ந்து பேருந்து, 10 பயணிகள் பலி. மியான்மர் நாட்டில் 34 லட்சம் மக்கள் பட்டினியில் சிக்கும் அபாயம். கோவின் இணையதள பக்கத்தை ஹேக் செய்ய முடியாது, மத்திய அரசு திட்டவட்டம். நாட்டில் ரெம்டெசிவிர் மருந்து உற்பத்தி பன்மடங்கு அதிகரிப்பு, மத்திய மந்திரி தகவல். மெக்சிகோவில் தொடரும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள். அமெரிக்காவில் 450 லட்சம் கோடி பட்ஜெட், அதிபர் பைடன் பரிந்துரை. இந்தோனேசியாவின் வடக்கு மாலுகு மாகாணத்தில் உள்ள டெர்னோட் பகுதியிலிருந்து சுலாபஸ் தீவில் உள்ள சனானா நோக்கி ஒரு பயணிகள் கப்பல் புறப்பட்டு சென்றுள்ளது. சனிக்கிழமை காலை இந்த கப்பலின் ஒரு பகுதியிலிருந்து திடீரென கருப்பு புகை வெளியிடப்பட்டுள்ளது. சிறிது நேரத்தில் தீப்பிடித்து எரிய தொடங்கியுள்ளது. இதனையடுத்து மீட்புக் குழுவினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். முதலில் கப்பலில் இருந்த பயணிகளை காப்பாற்றும் முயற்சியில் பயணிகளை லைஃப் ஜாக்கெட் அணிய வைத்து கப்பலில் இருந்து உயிர்காக்கும் படகுகளில் குதிக்க வைத்துள்ளனர். இவ்வாறு 274 பயணிகள் காயமின்றி பத்திரமாக மீட்கப்பட்டு அருகிலுள்ள கிராமத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாகவும், ஒருவரை மட்டும் காணவில்லை என்றும் மீட்பு படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காணாமல் போன நபரை தேடும் பணி தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. கப்பலின் என்ஜின் அறையில் முதலில் தீப்பற்றி இருக்கலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணைகளை அதிகாரிகள் நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சீனாவில் உருவான கொரோனா வைரஸ் பல நாடுகளிலும் பரவி புதிய உருமாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. இவ்வாறு ஆயிரக்கணக்கான உருமாற்றங்களை அடைந்துள்ளது. அவற்றில் 4 வைரஸ்கள் அதிவீரியம் கொண்டதாக இருக்கிறது. இந்தியாவில் உருமாற்றம் அடைந்த வைரஸ் பிரேசில் வைரஸ், இங்கிலாந்து வைரஸ், தென்னாப்பிரிக்க வைரஸ் என பிரிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் வியட்நாம் நாட்டில் புதிய வகை வீரியம் கொண்ட வைரஸ் உருவாகியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் அதிவேகமாக பரவுவதாகவும், காற்றில் அது பரவக்கூடியது என்றும் வியட்நாம் மந்திரி தெரிவித்துள்ளார். இந்த வகையில் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள வைரஸ், இங்கிலாந்து வைரஸ் ஆகியவற்றின் கூட்டு கலவையாக இருக்கிறது என்று மந்திரி மேலும் தெரிவித்துள்ளார். வியட்நாமில் சிலருக்கு நோய் தொற்றிய நிலையில் அவர்களை குணப்படுத்துவது கடினமாக காணப்படுகிறது. அதை வைத்து ஆய்வு செய்த போது அது புதிய வகை வைரஸ் என்பது தெரிய வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். டொரண்டோவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக பீல் பிராந்திய போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த சம்பவத்தில் காயமடைந்த 4 பேர் டொரண்டோவில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். துப்பாக்கிச் சூட்டை நடத்திய சந்தேக நபர்கள் குறித்து எந்த தகவலும் தங்களிடம் இல்லை என்றும், விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீ ஸ்ட்ரீட் மலிக் டேக் அவுட் உணவகத்தில் இந்த துப்பாக்கிச் சூடு நடைபெற்றதாக உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றன. காஷ்மீரில் முசாபராபாத்தில் இருந்து கோஹ்லா நோக்கி செல்லும் சாலையில் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. ராவலின் பிட்டி சென்றுவிட்டு அங்கிருந்து சகோதி நகர் நோக்கி புறப்பட்டது. இந்த நிலையில் 24 கிலோமீட்டர் தொலைவில் ஜமீனாபாத் கிராமம் அருகே வந்தபோது அதிகாலை 2:30 மணியளவில் ஜீலம் ஆற்றில் பேருந்து கவிழ்ந்துள்ளது. பேருந்தில் 25 பேர் பயணம் செய்துள்ளனர். அவர்கள் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் மீட்பு படையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து முழுவீச்சில் மீட்பு பணிகள் நடைபெற்றுள்ளன. இந்த விபத்தில் 10 பேர் பலியாகியுள்ளனர். அவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. ஆற்று நீரால் மண்ணரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், சாலையின் ஒரு பகுதி சேதமடைந்து காணப்படுவதாகவும், இதன் காரணமாகவே இவ்விபத்து நடந்திருக்கக்கூடும் என போலீசார் தெரிவிக்கின்றனர். மியான்மர் நாட்டில் ஆங்சாங் சூகி கட்சியில் ஆட்சியில் இருந்த நிலையில் அந்த ஆட்சியை ராணுவம் கவிழ்த்தது. ராணுவத்தினை எதிர்த்து மக்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். அவர்களை ராணுவம் இரக்கம் இல்லாமல் கொன்று குவித்து வருகிறது. இதுவரை 800 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். ராணுவத்துக்கு எதிரான செயற்பாடுகளால் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தொழிற்சாலைகள் மூடி கிடக்கின்றன. இதன் காரணமாக மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. மேலும் அனைத்து பொருட்களின் விலையை மிகவும் அதிகமாக உயர்ந்துவிட்டது. பெட்ரோல் டீசல் விலையும் கடுமையாக உயர்த்த பட்டுள்ளது. இதனால் பொருட்களை வாங்கும் சக்தியை மக்கள் இழந்துவிட்டனர். வங்கிகளில் சேமித்து வைத்திருக்கும் பணத்தை எடுத்து செலவழித்து வருகின்றனர். பலருக்கு உணவுப் பொருட்கள் வாங்கக்கூட காசு இல்லை. இதனால் சாப்பிடுவதை கூட குறைத்துக் கொண்டனர். இதே நிலை நீடித்தால் இன்னும் சில மாதங்களில் பெரும்பாலான மக்கள் பட்டினி கிடக்கும் நிலை ஏற்படும் என்றும் சர்வதேச உணவு அமைப்பு எச்சரித்துள்ளது. சுமார் 34 லட்சம் மக்கள் பட்டினியில் தள்ளப்படுவார்கள் என்று அந்த அமைப்பு குறிப்பிடுகிறது. எனவே சர்வதேச சமுதாயம் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று
மற்றும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. கிராம பகுதிகளை விட நகர்ப்பகுதிகளில் வாழும் மக்கள் சக்தியை இழந்து தவிக்கின்றனர். அரிசியை மட்டும் வாங்கி கஞ்சி சமைத்து அருந்துவதாகவும் காய்கறி வாங்க காசு இல்லை என்றும் மக்கள் பலர் கூறுகின்றனர். ராணுவமும் மக்களை பற்றி கவலைப்படாமல் அவர்களை ஒடுக்குவதிலேயே குறியாக இருக்கிறது. இதனால் மியான்மரில் இருக்கும் மக்களின் நிலை மிக மோசமாக உள்ளது என தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தடுப்பூசி செலுத்துபவர்களின் வசதிக்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் சார்பில் கொரோனா தடுப்பூசி செலுத்த விருப்பமுள்ளோர் இந்த இணையதள பக்கத்தில் சென்று முன்பதிவு செய்து கொள்ளலாம். இந்த இணையதள பக்கத்தில் தடுப்பூசி போடப்படும் இடம், நேரம் உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் இடம்பெற்றிருக்கும். இணையதள பக்கத்தில் முன்பதிவு செய்ய முடியாதவர்கள் தடுப்பூசி மையங்களுக்கே நேரடியாக சென்று பதிவு செய்து தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளலாம். இதற்கிடையில் கோவின் இணையதள பக்கத்தில் தடுப்பூசி செலுத்த விரும்பும் தங்கள் பல்வேறு தனிப்பட்ட தகவல்களை பதிவிட வேண்டிய சூழ்நிலை நிலவி வருகிறது. இதனால் அத்தகவல்களை திருடும் நோக்கத்தில் கோவின் இணையதள பக்கத்தை ஹேக் செய்ய முயற்சிகள் நடைபெறலாம் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. இந்த நிலையில் கோவின் இணையதள பக்கத்தை யாராலும் ஹேக் செய்ய முடியாது என்று மத்திய அரசு நேற்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. நாட்டின் ரெம்டெசிவிர் மருந்து உற்பத்தி பன்மடங்கு அதிகரித்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் இந்த மருந்தின் தினசரி உற்பத்தி 33,000 குப்பிகளாக இருந்தது. பிரதமர் நரேந்திர மோடியின் சீரிய தலைமையின் கீழ் தற்போது தினசரி உற்பத்தி 3.5 லட்சமாக உயர்வடைந்துள்ளது. இந்த மருந்தை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களின் எண்ணிக்கையும் 20-60 உயர்வடைந்துள்ளது. தற்போது நாட்டில் இந்த மருந்தின் தேவை அதிகமாக உள்ளதால் மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ஒதுக்கீட்டை நிறுத்தி வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த மருந்து கிடைப்பதை உறுதி செய்ய தேசிய மருந்து பொருள் விலை நிர்ணய ஆணையத்துக்கும் மத்திய மருந்துகள் தர கட்டுப்பாட்டு அமைப்புக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அவசர மருந்து தேவைக்காக 50 லட்சம் மருந்து குப்பிகள் கொள்முதல் செய்து இருப்பில் வைக்கவும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மெக்சிகோவில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு கண்டனம் தெரிவித்து 100,000+ பெண்கள் ஒன்றிணைந்து பேரணி நடத்தினர். பெண்களுக்கு எதிராக நடைபெறும் குற்றச்சாட்டுகளுக்கு நீதி கேட்டு கோஷங்கள் எழுப்பியபடி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். மெக்சிகோவில் 50 லட்சம் பெண்கள் பாலியல் வன்முறைக்கு ஆளாகியுள்ளதாகவும் இன்னும் ஏராளமானோர் தங்களுக்கு நடந்த கொடுமைகளை வெளியில் சொல்லாமல் இருப்பதாகவும் தெரிவித்து பேரணி நடத்தினர். மேலும் அங்கு நாளொன்றுக்கு குறைந்தபட்சம் 10 பெண்களாவது கொலை செய்யப்படுவதாக அதிகாரப்பூர்வமான தகவல் தெரிவிக்கின்றன. உலகிலேயே மிகப்பெரிய வல்லரசு நாடாக உள்ள அமெரிக்காவில் பட்ஜெட்டுக்கு அதிக நிதி ஒதுக்குவது வழக்கம். அந்த வகையில் புதிய அதிபர் ஜோ பைடன் அடுத்த ஆண்டுக்கான பட்ஜெட் பரிந்துரையை வெளியிட்டுள்ளார். அதில் $6 டிரில்லியன் மதிப்பிலான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இதில் ராணுவம், கல்வி, சுற்றுச்சூழல் ஆகியவற்றுக்கு அதிக தொகை ஒதுக்கப்படுகிறது. மேலும் உட்கட்டமைப்பு மேம்பாடுகள், சமூக பாதுகாப்பு அம்சங்கள் ஆகியவற்றுக்கும் பட்ஜெட்டில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்ஜெட் முன்னோட்டத்தை அறிவித்த பைடன் தொற்று நோய்க்கு பிந்தைய அமெரிக்கா முன்பு இருந்த நிலைக்கு எளிதில் திரும்ப முடியாது. மேலும் புதிய ஒரு அமெரிக்க பொருளாதாரத்தை மறுவடிவமைத்து மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான தருணத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். அதிபர் பைடனின் பட்ஜெட் பரிந்துரைக்கு குடியரசுக் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அதிபர் ஜோ பைடனின் ஆதரவாளர்கள் கூட இந்த பட்ஜெட்டுக்கு அதிருப்தி தெரிவித்துள்ளனர். கொரோனா பொது முடக்கம் காரணமாக பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்துள்ள நிலையில் புதிய பட்ஜெட்டால் பணவீக்கம் அதிகரிக்கும் எனவும் எச்சரித்துள்ளனர். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.